எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை தாண்டி ஒருத்தர் வளர்ந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ வேணாலும் இருக்கலாம், உங்க நண்பரோ உறவினரோ யாரோ ஒருத்தர், நீங்க தரம் இல்லைன்னு நினைச்சவர் கூட ஒருத்தர் உங்களை தாண்டி போறாருன்னு வச்சுக்கோங்க. தயவு செய்து அதை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து பிலாசபி இல்ல நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படித்தான் நடந்துக்கணும் அப்படி கிடையாது. நம்ம சிந்தனைக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த சிந்தனை வந்து நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்க ஒருத்தர் வளர்றாரு, ஜெயிக்கிறாரு, நீங்க அவரோட ஜெயிக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வளர்றாரு, நீங்க வந்து சரியா ஃபீல் பண்ணல, அவர் பார்த்த ஒரு 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 கசப்பான ஃபீலிங் வச்சுக்கிறீங்கன்னா அது நீங்க உங்களுக்கே கசப்பான ஃபீலிங் வச்சுக்கிற மாதிரி. இது ஒரு சீக்ரெட். நீங்க வாழ்க்கையில சாதிச்ச முக்காவசி பேர், முக்காவசி எல்லாரையும் பாத்தீங்கன்னா அடுத்தவன் ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான். அட்லீஸ்ட் சந்தோஷப்படாட்டி, அட்லீஸ்ட் அவங்களை பத்தி வருத்தப்படுறதோ ஒரு கசப்பான ஃபீலிங் அவங்க அவங்களோட சாதனை மேல வச்சுக்கிறது இல்ல. சோ இது ஒரு சிம்பிள் சீக்ரெட். உங்க சுயநலத்துக்காவது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காவது அடுத்தவனுக்கு நம்ம கிட்ட நினைக்க வேண்டாம்.